ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் தன்னோட பிள்ளைய வியாபாரம் பண்ணிட்டு வான்னு அனுப்பியிருந்தார். அவன் திரும்பி வரைச்சே நிறைய வரட்டி வாங்கிட்டு வந்திருந்தான். அதை பார்த்த அவனோட அப்பா, என்னடா இப்படி பண்ணிட்ட, வியாபாரத்தில் நம்மளை மிஞ்ச யாரும் இல்லைங்கிற குடும்பத்தில் பிறந்து வியாபாரம் பண்ணுறேன்னு காசை கரியாகிட்டேடான்னு திட்டுவார். அதுக்கு அவரோட பிள்ளை, அப்பா நான் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் திருடு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முத்தாவும் மாணிக்கமாவும் மாற்றி வரட்டிக்குள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அவர் ஒரு வரட்டியை உடச்சி பார்ப்பார், அதிலேருந்து முத்தும் மாணிக்கமும் செதறும். அவர் சந்தோஷப்பட்டு திரும்பி பார்ப்பார். அந்த இடத்துல பிள்ளைக்கு பதில் ஒரு ஓலை இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு எழுதியிருக்கும். அதை படித்ததும் அவருக்கு இருந்த எல்லா ஆசையும் போய் ஞானியாகி மரத்தடியில் கோமணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டார். அவர் தான் பட்டினத்தார். அவர் ஒரு சமயம் பத்ரகிரிக்கு போய் அங்கே பிள்ளையார் கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் சில திருடர்கள் அந்த நாட்டு ராணியோட நகைகளை திருடிட்டு அந்த பக்கமாக ஓடி வரா. அந்த திருடர்களை சிப்பாய்கள் துரத்திட்டு வரவே பயந்து போன திருடர்கள் தியானத்தில் இருந்த பட்டினத்தார இருட்டில் கண்ணு தெரியாமல் பிள்ளையார்னு நினைச்சிண்டு அந்த நகையெல்லாம் அவர் கழுத்தில் போட்டுட்டு ஓடி போயிடுறா. இது எதுவுமே தியானத்தில் இருந்த பட்டினத்தாருக்கு தெரியாது. திருடனை துரத்திட்டு வந்த திருடர்கள் இவர்கிட்ட நகைகளை பார்த்துட்டு இவரை திருடன்னு தப்பாக நினச்சி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறார். பத்ரகிரி ராஜா இவரை கழுமரத்தில் ஏற்ற சொல்லி தவறான தண்டனை கொடுத்துடுறார். அப்போ கழுமரம் பத்தி எரியும். எல்லாரும் ராஜா கிட்ட ஓடி போய் கழுமரம் பத்தி எரியறதுன்னு சொன்னால் உடனே ஏதோ தப்பு நடந்துருதுன்னு ராஜா ஓடி வந்து, ஐயா நீங்கள் பெரிய மகான், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொன்னதோட எனக்கு இந்த அரசாங்கம் எல்லாம் வேண்டாம், இன்னிலேருந்து நான் உங்களோட சிஷ்யனாக இருக்க விரும்புகிறேன்னா. அதுக்கு பட்டினத்தார், நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குப்பா, போய் திருவிடை மருதூர் கோவில் வாசலில் உட்காந்துக்கோ, கடவுள் நினைச்சா நாம் ரெண்டு பேரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பத்ரகிரி எந்த கேள்வியும் கேட்கல, நேராக திருவிடை மருதூர் கோவிலில் போய் உக்காந்துட்டார். பட்டினத்தார் தேசாந்திரமாக பல ஊர்களுக்கு போயிட்டு 10-12 வருஷங்கள் கழித்து திருவிடை மருதூர் கோவிலுக்கு வந்தார். பட்டினத்தார் வருவாரா மாட்டாரா மறந்து போயிருப்பாரா அப்படின்னு எதையுமே நினைக்காம நிச்சயம் வருவார்னு பத்ரகிரி காத்துருந்தார். பட்டினத்தார் வந்தவுடனே பத்ரகிரி ரொம்ப சந்தோஷமாக எழுந்தார். பட்டினத்தார் எதுவும் பேசாமல், நீ இந்த கோபுரத்தில் உட்காரு, நான் அந்த கோபுரத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் கோபுரத்தில் போய் உட்காந்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு பிச்சைக்காரர் பத்ரகிரிட்ட வந்து, நான் பிச்சை கேட்டு அந்த பக்கம் போனேன், அங்கே இருந்தவர் என்கிட்ட என்னப்பா இருக்குது, நான் சன்னியாசி, அந்த பக்கம் ஒரு குடும்பஸ்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் கேளு, உனக்கு ஏதாவது பிச்சை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுத்து. நாம் ராணியை விட்டுட்டோம், அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு சாமி ஆயிட்டோம், 12 வருஷங்களாக இந்த கோபுரத்தடியிலேயே உட்காந்துட்டுருக்கோம், நம்மளை குடும்பஸ்தன் எப்படி சொன்னார்ன்னு யோசிக்கிறார். அப்போ தான் அவர் பக்கத்தில் இருந்த நாயை பார்க்குறார். அந்த நாய்க்கு அவர் தினமும் சாப்பிட்ட சாதத்தோட மீதியெல்லாம் போட்டு பக்கத்திலேயே வச்சுட்டுருந்தார். என்னோட 12 வருஷ தவம் எல்லாம் வீணாயிடுத்து, என்ன என்னோட குருநாதர் குடும்பஸ்தன் சொல்லிட்டாருன்னு திருவோட்டை எடுத்து நாய் மேலே கோபத்தோடு போட்டார். நாய் செத்து போச்சு. பட்டினத்தார் அந்த கோபுரத்துலேயும் பத்ரகிரி இந்த கோபுரத்துலேயுமா 15 வருஷங்கள் ஓடிடுத்து. ஒரு நாள் பத்ரகிரி உட்காந்துருந்த கோபுரத்து பக்கத்தில் ஒரு தேர் வந்து நின்றுது. அந்த தேர்லேருந்து ஒரு ராஜாவும் அழகான ராஜகுமாரியும் இறங்கினான். அந்த ராஜா பத்ரகிரிட்ட வந்து, நான் காசி ராஜா, என்னோட பொண்ணு பிறந்ததுலேருந்து திருவிடை மருதூர் பத்ரகிரி தான் என்னோட கணவன்னு சொல்லிகிட்டே இருக்கா, அதனால் வயசு வர வரைக்கும் காத்துருந்து அவளை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஓடி வந்து, சுவாமி என்ன தெரியலையான்னு கேட்டா. பத்ரகிரி நீ யாருமா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன தெரியலையா, நான் தான் அந்த நாய், நீங்கள் போட்ட எச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட புண்ணியத்தில் காசியில் இளவரசியாக பிறந்துட்டேன், பிறந்ததுலேருந்தே நான் உங்களை தான் நினச்சிட்டுருக்கேன்னா. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த கோபுரத்தில் இருக்கிற குருநாதர்கிட்ட போனார். எல்லாத்தையும் கேட்ட குருநாதர், இந்த விஷயம் ஆச்சரியமாக தான் இருக்குது, நம்மளால் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது, இதுக்கு மகாலிங்கேஸ்வரரே பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
ராஜா, ராஜகுமாரி, பத்ரகிரி, பட்டினத்தார் நாலு பேரும் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் முன்னாடி போய் நிற்கிறா. அப்போ லிங்கம் ரெண்டாக பிளந்து அதுக்குள்ள காசிராஜா, ராஜகுமாரி, பத்ரகிரி மூணு பேரும் போன உடனே ரெண்டாக பிளந்த லிங்கம் மூடி நுடுத்து. பட்டினத்தார், ஐயோ என் சிஷ்யனை உள்ள விட்ட என்ன விடலை ஏன்னு அலறினார். அப்போ என்ன நம்புறவாளை நம்புறவாளுக்கு சீக்கிரம் மோட்சம் கிடைக்குங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு தெரியணும், அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். பேய்க்கரும்பு இனிக்கிற நேரத்தில் உனக்கு மோட்சம் கிடைக்கும், அது வரைக்கும் காத்துன்றேன்னு அசரீர் கேட்டது. இதிலிருந்து சுவாமியை நம்புறதை விட குருவை நம்பினா அதிக பலன் கிடைக்குங்கிறது ரொம்ப நன்னா புரியுது. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.